எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் ஒரு சின்ன பூஜா டிப்ஸு இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக வச்சுருக்கேன். நீங்களும் ஃபாலோ பண்ணி அந்த பலன் அடையணும்னு உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன். இது பூஜா ரூமில் நான் வச்சுருக்கிற கண்ணாடி, புது கண்ணாடியாக தான் வாங்கி வச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் ஆச்சு இந்த கண்ணாடி. அது மாதிரி புது கண்ணாடியை ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பவுலில் பூ, இது எப்பயுமே தண்ணியில் போட்டு வைப்பேன், வாசனையான பூக்கள் போடணும். அது மாதிரி போட்டது, இதுவும் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறேன் நான், ஒரு 10 இயர்ஸாக. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா காயின்ஸ். நம்ம யூஸ் பண்ணுற காயின்ஸை ஒரு வெள்ளை கிண்ணத்தில் போட்டு மஞ்சள் குங்குமம் தெளிச்சிருக்கேன் அதில். அப்புறம் அத்தர், பச்சை கற்பூரம், ஜவ்வாது, இதெல்லாம் அந்த காயின்ஸ் மேலே தெளிச்சிருக்கேன். நமக்கு என்ன வேணும் அப்படின்றத அந்த கண்ணாடிக்கு முன்னாடி இந்த காயின்ஸ் இப்போ வச்சுருக்கேன். பண வரவு வேணும் அப்படின்னும்போது நாம் அதை வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணாடி அப்படின்றது ஒரு பிரதிபலிப்பு தர்றது. நமக்கு வேணுங்கிறத நாம் இதன் மூலம் நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாம் இந்த காயின்ஸை வைக்கணும். நம்ம யூஸ் பண்ணுற 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா அந்த காயின்ஸ் வைக்கணும். வெள்ளி காயினும் தங்க காயினும் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. இது வச்சாலே போதும். அப்பப்போ 3 டேஸ் ஒன்ஸு இந்த ஜவ்வாது, மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் தெளிச்சிக்கலாம். இது போல் தெளிக்கும்போது இந்த சுவாமி மாடமும் உங்களுக்கு வாசனையாக இருக்கும். எப்போது உங்கள் சாமி ரூமும் உங்கள் சாமி அலமரம் திறக்கும்போது வாசனையாக இருக்கும். ஒரு வாட்டி பன்னீர் தெளிச்சிக்கலாம். அது மாதிரி பல விதத்தில் நீங்கள் மாற்றி மாற்றி தெளிச்சிக்கலாம். முக்கியமாக இதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம கவனிக்கணும். இந்த கண்ணாடி கண்டிப்பாக புதுசாக தான் இருக்கணும். புதுசாக அந்த கண்ணாடியை நாம் வைக்கும்போது அதில் நாம் வைக்கிற கிண்ணத்தில் வைக்கிற காயின்ஸ் தெரியுதா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு கண்ணாடி வாங்குங்க. இந்த சைஸ் சின்னதாக வாங்கினா போதும், ரொம்ப பெருசாக வாங்க வேண்டாம். அதுக்கப்புறம் இதுக்கு ஏதாவது திசைகள் இருக்கா அப்படின்னு யோசிக்கலாம். கிழக்கு நோக்கி அல்லது வடக்கு நோக்கி கண்ணாடி இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம். ரெண்டாவது, வெள்ளி கிண்ணத்தில் தான் வைக்கணுமா அப்படின்றது இருக்கலாம். வெள்ளி கிண்ணம் எல்லாருக்கிட்டையும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காம நாம் பித்தளை, செப்பு இல்லை மண்ணு கிண்ணம் அது மாதிரி கூட வச்சுக்கலாம். ஆனால் அது நிறைய அந்த காசுகள் இருக்கணும் அப்படின்றது ரொம்ப கட்டாயம். இது அடிக்கடி துடைக்கணுமா மாற்றணுமா அது தேவையில்லை. ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம எடுத்து பண்ணால் போதும். அடிக்கடி அதை சுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே தெளிக்கிற அந்த மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா, அதை நீங்கள் மாற்றி மாற்றி ஒரு வாரமும் ஒன்று தெளிச்சுக்கலாம். மஞ்சள் குங்குமம், சந்தனம், இந்த அத்தர், பன்னீர், புனுகு, ஜவ்வாது போன்ற வாசனை திரவியங்கள் மாற்றி மாற்றி நீங்கள் தெளிக்கலாம். மஞ்சள் தெளிக்கலாம், சந்தனம் தெளிக்கலாம். அப்படி நீங்கள் இதை செய்து கொள்ளலாம்.